கோவை மாநகரில் நம் பாதுகாப்பு நம் கடமை என்ற பெயரில் பொதுமக்களை மற்றும் சாலை பாதுகாப்பு மற்றும் குற்றங்களை தடுப்பதற்கு காவல்துறைக்கு உதவி புரிகின்ற எல்லோரையும் ஒருங்கிணைத்து சிசி கேமராக்கள் எல்லா இடமும் பொருத்திட்டு இருக்கிறோம். அதில் கடந்த வாரம் சாய்பாபா காலனியில் 100க்கும் மேற்பட்ட கேமராக்கள் இனாகுரேட் பண்ணோம். இன்னைக்கு நம்முடைய இந்த நஞ்சுண்டாபுரம் செக் போஸ்ட், அதே போல் போத்தனூரில் சுந்தராபுரம், இந்த ரெண்டு இடங்களிலும் 200க்கும் மேற்பட்ட கேமராக்கள், இன்னைக்கு முக்கியமான சாலைகள், அதே போல் குற்றம் நடக்கக்கூடிய இடங்கள், குற்றங்களை தடுப்பதற்காக அந்த இடங்கள், அதே போல் சாலை விபத்துக்கள் நடக்கக்கூடிய இடங்கள், ஜங்ஷன்ஸ், முக்கியமான ஜங்ஷன்ஸ், இது போன்ற எல்லா இடங்களிலும், அதே போல் பெண்களுக்கு எதிரான, குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புள்ள இடங்கள், இது போன்ற இடங்களை எல்லாமே நம்ம இந்த சிசி கேமரா மூலமாக இப்போது கவர் பண்ணியிருக்கிறோம். இதன் மூலமாக குற்றங்கள் குறைவதும், முக்கியமாக ஸ்நாச்சிங் போன்ற குற்றங்கள் குறைவதும், அதே போல் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறைவதும், அதே போன்று குற்றங்கள் ஒருவேளை நடந்துட்டால் கூட அதை உடனடியாக கண்டுபிடிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். இப்போ கோயம்புத்தூர் சிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதாவது கடை வீதிகள், முக்கியமான கடை வீதிகள் ஓப்பனகார ஸ்ட்ரீட், அதே போல் கிராஸ்கட் ரோடு, அவினாசி ரோடு, இது மாதிரியான முக்கியமான இடங்களில் நமக்கு கேமராக்கள் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. இப்போ சிட்டி ரொம்ப வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வர்றதுனால புது புது ஏரியாக்கள், எக்ஸ்டென்ஷன் ஏரியாக்கள்லாம் வருது, புது புது சின்ன சின்ன ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்லாம் டெவலப் ஆகுது, கமர்ஷியல் ஏரியாஸ்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்குது. அந்த ஏரியாக்களில் நமக்கு வந்து இப்போ புதுசாக கேமரா போட வேண்டியிருக்குது. அந்த ஒரு சில இடங்களில் பாலம் வேலைகள் நடந்துகிட்ருக்குது, அந்த இடங்களில் இப்போ டெம்பரரியாக கேமரா போட்டு அதுக்கப்புறம் வேலைகள் முடிஞ்சதுக்கப்புறமா நிரந்தரமாக போட வேண்டிய அது மாதிரியும் இருக்குது. அதனால் தேவைக்கேற்றபடி புது புது இடங்களில் நாம் புதுசாக போட்டுட்ருக்கோம். மொத்த கேமரா பார்த்தோம்னா கோவை மாநகரில் 20,000த்துக்கும் மேற்பட்ட கேமராக்கள் வந்து நம்ம இது பண்ணியிருக்கிறோம். கடந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே 3,000 கேமராவுக்கு மேலே நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ இந்த கேமராக்கள் எல்லாமே வந்து முக்கியமாக வாகனங்கள், இப்போ ஏதாவது தப்பு செஞ்சுட்டு போகக்கூடிய வாகனங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதனுடைய நம்பர் பிளேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கும், அதே போல் ஏதாவது தப்பு செஞ்ச நபர்கள் தான் அவங்களுடைய முக அடையாளங்களை பார்ப்பதற்கும் இந்த கேமராக்கள் மூலமாக நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.